வணக்கம் அன்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அன்பர்களே உங்களுக்கு எப்பவுமே நம்ம வித்தியாசமான ஒரு பதிவுகள் வாஸ்து குறிப்புகள்லாம் கொடுத்துட்டே இருப்போம் அந்த வகையில் இப்போ நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய யோக திசை என்ன அப்படின்றத இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போறோம் யோக திசையை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு உலகம் முழுவதும் எக்செப்ட் பண்ண ஒரு சீன வாஸ்து முறைப்படி ஆன ஒரு விஷயத்த வந்து இன்னைக்கு பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இதுதான் வந்து உங்களுடைய யோக திசை இத கணக்கிடுறதுக்கு சீனாவில் சீனாவில் எப்படி கண்டு கண்டுபிடிக்கிறாங்கன்றத விஷயத்தையும் உங்களுக்கு நான் கத்து கொடுக்க போறேன் ஓகேங்களா பஞ்சபூதங்கள் ரொம்ப சக்தி மிக்க வையன அறிந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் இங்கு மனிதர்களின் பிறந்த ஆங்கில வருடமும் அவருடைய பஞ்சபூத சக்தியும் அவர்களுடைய அதிர்ஷ்டமான திசையும் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ சரிங்களா இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா ஒரு டேபிள் பாத்துட்டு இருக்கீங்க ஓகேங்களா இந்த டேபிள்ல பிறந்த வருடங்கள் வந்து பாத்தீங்கன்னா வளம் இருந்து இடமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ஆரம்பிக்குது ஓகேவா உங்களுடைய பிறந்த வருடத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா பிறந்த வருடம் தெரிஞ்சா மட்டும்தான் இது வந்து உங்களுக்கு யோகமான இது திசை என்றதை தெரிஞ்சுக்கலாம் பிறந்த வருடம் உள்ள வரிசையின் மேல்பூரம் வந்து பாத்தீங்கன்னா ஆண்களுடைய யோக திசை குறிப்பிடப்பட்டுள்ளது பெண்களுடைய பிறந்த வருடத்தின் அவர்களின் வருடம் அமைந்த வரிசை வந்து அடியில கீழே பார்த்தீங்கன்னா அவர்களுடைய யோக திசை குறிப்பிடப்பட்டுள்ளது இப்போ சீனாவில் வந்து பார்த்திங்கன்னா சீன வருடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே பிப்ரவரி மாதம் அஞ்சாம் தேதியிலருந்து தான் ஆரம்பிக்குது அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அறுபதில் ஒருத்தர் வந்து பிறக்கிறாரு அவர் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கிறாருன்னு வச்சிக்கோங்களேன் பிறந்தவருடைய சீன முறையில் அதற்கு முன் வருடமாக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதில் தான் நீங்கள் இந்த டேபிளை செக் பண்ணணும் மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொருத்தர் இருக்காருன்னு வச்சிக்கோங்க அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் பிறக்கிறாரு ஆயிரத்தி தொம்பத்தி எட்டில் பிறக்கிறாரு மே மாதம் பிறக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அவருடைய அதிர்ஷ்ட திசையை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் எந்த வருஷத்தை சூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் வருடத்தை மட்டும்தான் நீங்கள் சூஸ் பண்ணணும் ஓகேங்களா அந்த வரிசையில் மேல்புறம் வந்து இப்போ ஆனாக இருந்தால் மேல்புறம் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கணும் இப்போ வந்து உங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேனே இப்போ இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஐம்பத்தி எட்டாம் வருடம் மே மாதம் ஒருத்தர் பிறந்திருக்காரு இப்போ அவருடைய திசை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மேல்புறம் பாருங்க என்ன இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுக்கு வடம் இருக்கு இவர் ஆண் தான் வடம் இருக்கு இப்போ இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு இவங்க பெண்ணா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெருக்கு ஸோ இப்படி தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் ஓகே நண்பர்களே இதே சிம்பிளிஃபை தான் ரொம்ப எளிமையான மெத்தடு இப்போ உங்களுக்கு வந்து எது யோகம் அளிக்கிற திசை அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருச்சு இப்போ உங்களுக்கு யோகம் அளிக்கிற திசை எதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்க எல்லா காரியத்தையுமே நம்ம இதில் வந்து நம்மளுடைய தமிழ் முறைப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் சொல்கிறபடி இது இதுக்கு அது இதுக்குன்னு அந்த திசை இந்த திசைன்னு நீங்கள் வந்து குழப்பிக்க வேண்டாம் ஒரே திசை இப்போ வந்து உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை எதுன்னு தெரிஞ்சிச்சு இந்த அதிர்ஷ்ட திசை நோக்கி நீங்கள் எல்லா விஷயத்தையும் செய்யும்போது உங்களுக்கு எல்லாமே ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நடக்கும் இப்போ வந்து வீடு வந்து ஒரு 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 பயணம் ஒரு வீடு வாங்கலான்ட்டு இருக்கீங்க ஒரு மனை வாங்கலான் இருக்கீங்க இல்லை எந்த டேரெக்ஷனில் போயிட்டு உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணால் நல்லதுன்னு நினைக்கிறீங்க ஸோ இப்படின்ற ஒரு திசை நோக்கியான ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் இல்லையா அந்த கன்ஃபியூஷனை கிளியர் பண்ணுறது தான் இந்த வீடியோ ரொம்ப எளிமையான விஷயம் இந்த டேபிளை மட்டும் பாருங்கள் இந்த மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க இதுதான் உங்களுக்கு வந்து ரொம்பவும் உதவியாக இருக்கும் ஸோ எந்த வருடமாக இருந்தாலும் பிறந்தாங்களோ அவங்களுக்கான அதிர்ஷ்ட திசை யோகமான திசை ஓகே இந்த திசையை தெரிஞ்சுக்கிட்டு அந் ஏன்னா திசைகளை வச்சு தான் இப்போ நிறைய பலன்கள் வந்து நம்ம சொல்லிட்டு வந்துட்ருக்கோம் ஓகேங்களா ஸோ திசையை பேஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ உங்களுக்கு எந்த திசை சரியான திசை அப்படின்றத சூஸ் பண்ணுறதுக்காக ஒரு முதல் ஸ்டெப்பு தான் இந்த திசை ஓகேங்களா ஸோ இப்போ நீங்கள் ஒவ்வொரு திசையும் ஒரு ஒரு விஷயத்தை விஷயத்த வருங்களே திசைகளும் அவற்றின் பலன்களும்ன்ற ஒரு விஷயத்த வந்து நான் அடுத்த பதிவில் சொல்கிறேன் வடதிசை வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் திசை வந்து பார்த்திங்கன்னா தண்ணீரை குறிக்கும் இது வந்து வாழ்விலோடைய முன்னேற்றத்தை குறிக்கிற திசை அமைதியான வாழ்க்கை திட்டங்கள் தன்னிச்சபடி நிர்ணயிக்க வைக்கும் அது மாதிரி ஒவ்வொரு விஷயம் இருக்குது இப்போ வடகிழக்கு வந்து பார்த்தீங்கன்னா மலைகளை மண் குறிக்கிறது ஒரு திசை ஸோ இப்படி ஒவ்வொரு டேரக்ஷனுக்கும் ஒவ்வொரு விஷயம் பஞ்சபூதங்கள் அடங்கியிருக்கு அந்த விஷயத்தை பற்றி நான் டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஸோ உங்களுக்கான யோக திசையை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு எளிய வழிதான் இது ஓகே இதை யூஸ் பண்ணிக்கோங்க நல்ல வாழ்க்கையில் சிறப்பான பலன்களை அடையிறதுக்கு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய சிவாய நம்ம நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து நல்ல பலன் கொடுக்கட்டும் நன்றி வணக்கம் சிவாய நம்ம